வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலை அப்படின்னும்போது அடுத்த நாள் என்ன டிஃபன் போது இந்த டிஃபன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நான் ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் பாசி பருப்பு ஒரு கிளாஸ் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு அரை கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் நைட்டே கூட அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கல்லில் உடனே தோசை ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பூண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் நான் நாலு காஞ்ச வத்தல் எடுத்துக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி நான் திருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில்ல ஒரு சின்ன இதாக வெங்காயம் வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வந்து பல்லு பல்லாக பிடிக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பொரிகளை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு க பச்சை மிளகா ஒரே ஒரு பூண்டு எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் கடுகு காஞ் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து ஊற்றிட்டா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ அடை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை சட்டி காஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மேலே வெங்காயம் அது இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தடவிட்டால் தோசை வந்து ஒட்டாமல் வரும் இந்த தோசை ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்பில் தான் இது பண்ணுறதுனால நல்லா ப்ரோட்டீன் நிறையா இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம காலையில் வேலை செய்யும்போது இதெல்லாம் அரைக்க முடியாதுன்னா நைட்டே அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் காலையில் வெங்காயம் தேங்காய் மட்டும் திருவிப்போ டக்குன்னு தோசை செஞ்சிடலாம் டெய்லி மாவு தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டு வெரைட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்